சப்போஸ் உங்களுக்கு ஆமணக்கு விதை கிடைக்கல, கொட்டமுத்துன்னு சொல்லுவோம், ஆமணக்கு விதை அது கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து விளக்கெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மண்ணு செஞ்சும் காமிச்சிருந்தேன். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆர்கியூமெண்ட் போயிருக்கு, இது நல்லது நல்லது இல்ல கெட்டது. சில பேர் வந்து கன்சீவா இருக்கவங்க சாப்பிடக்கூடாது, ஃபீட் பண்றவங்க சாப்பிடக்கூடாது, இது உயிருக்கே ஆபத்து, நிறைய வந்து ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. சோ அதெல்லாமே வந்து உண்மையா இல்ல பொய்யா அப்படின்ற ஆர்கியூமெண்ட பத்தி இன்னைக்கு ஒரு டாபிக், ஓகேவா? நான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு ஆடியோ வந்து உங்களுக்கு நான் பிளே பண்றேன், அந்த ஆடியோ நீங்க ஃபுல்லா கேளுங்க. அதுல பேசிக்கோங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எம்பி முடிச்ச ஒரு அக்கா. அவங்க பாத்தீங்க அப்படின்னா சித்தா மெடிக்கல் பிராக்டிஸ், அந்த சித்தா மெடிக்கல் பிராக்டிஸ் முடிச்ச ஒரு அக்கா வந்துட்டு இப்ப வந்து நம்மள்ட்ட பேசுவாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசியிருந்தேன், அந்த ஆடியோ தான் நான் வந்து இப்ப பிளே பண்ண போறேன். சோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத அவங்கள்ட்ட நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எங்க அம்மா எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்றேன். இப்ப வாங்க அந்த ஆடியோவை கேட்கலாம். அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? எனக்கு ஆமணக்கு விதை இருக்குல்ல, அதுல விளக்கெண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து என்ன டவுட் நிறைய பேருக்குன்னா, அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது கெடுதலா நல்லதா? இல்ல, ஏன் ஆமணக்கு விதை போட்டு மாவு அரைக்கிறோம்னா அது எண்ணெய் ஆக்குறதுக்கு முன்னாடியே நம்ம அதை பயன்படுத்தும் போது அது உளுந்துக்கு சமமாயிடும், அப்ப உபரி நல்லா இருக்கும். விளக்கெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லதா கெட்டதா? நல்லதுதான், நல்லதுதான். ஆனா அது சேர்க்கிற விதம் இருக்குல்ல? இல்லக்கா அது ஓகேதான். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆல்டர்னேட்டிவா சப்போஸ் உங்களுக்கு அந்த விதை கிடைக்கல அப்படின்னா நீங்க இட்லி ஊத்த போகும்போது நீங்க கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் மட்டும் ஊத்தி கலந்துட்டு ஊத்துங்க. இட்லி அது ஊத்திக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்றோம்ல, இட்லி பொடியில ஆட் பண்றோம், தோசை மாவுல ஆட் பண்றோம். நான் இட்லி ஊத்தும் போது நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கிறேன், அது வாசம் நல்லா இருக்கும், இட்லி வந்து கீழே ஒட்டாது. அது மாதிரி இது ஆட் பண்ணிக்கிறதுனால ஒண்ணும் தப்பு இல்ல, நல்லதுதான். அதுதான் என்ன இப்ப டவுட் அவங்களுக்கு போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளக்கெண்ணெய் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் குடிக்க குடுப்பாங்க. அது என்னன்னா உடல் சூட தணிச்சு, ஏன்னா அடி வைத்து சூட்லதான் குழந்தை தங்குது, அந்த சூட்டை தணிச்சு நார்மல் டெலிவரிக்கு அது நல்லா வலி குடுக்கறனால அது வந்து நல்லதுதான். தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது எதுவா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி போனா எதுவுமே ஆபத்து தான். இது நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்றோம், 1 ஸ்பூன் ஆட் பண்றோம்னா ஒரு 3 விதைக்கு 4 விதைக்கு சமமானது, அவ்வளவுதான். கண்டிப்பா இஷ்டம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம், அது ஆப்ஷனா எடுத்துக்கிறவங்க தவிர்த்திட வேண்டியதானே. கண்டிப்பா, அதாவது பிடிக்காத ஒரு விஷயமோ சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் பட்சத்துல அதை தவிர்த்துறது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை சம்பந்தப்பட்டது. கண்டிப்பாக்கா. என்ன இப்ப உள்ள மிகப்பெரிய ஒரு அதாவது எப்படின்னா டவுட்ஸ் மாதிரி கீழே போயிட்டே இருக்கு, இல்ல இது யூஸ் பண்ணக்கூடாது, நல்லது கெட்டது அப்படின்ட்டு. சரி, எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து தெரியும் நல்லது விளக்கெண்ணெய் வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம நல்ல நன்மைக்காக பயன்படுத்துறோம், மருந்துக்களாகவுமே பயன்படுத்துறோம் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். பட் இருந்தாலும் ஒரு டாக்டர் நீங்க ஆயுர்வேதிக்க படிச்சிருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள்ட்ட ஃபுல்லா டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுட்டு மக்களுக்கு அதை உணர்த்தி. இது தவறே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இட்லியை வந்து நல்ல ஆவில வெந்து சாப்பிடுறோம், அப்ப அதுல வந்து அந்த பச்சைத்தன்மையோ குளிர்ச்சி தன்மையோ அற்று அது ஆவில வெந்து இருக்கிறதுனால இது வந்து 100% பயப்படுறதுக்காகவே அவசியம் இல்லை. நிறைய பேர் வந்து திட்டத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் அத உணவுக்காகவும் மருந்துக்காகவும் பயன்படுத்தும் நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து பர்சனலா வந்து மாசத்துக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு விளக்கெண்ணெய் வாங்கி வச்சிருப்பேன். அது வந்து எனக்கு
ஒரு மாசத்துக்கு கரெக்டா இருக்கும். மாசம் அரை லிட்டர் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணணும். அது ரொம்பவும் உடம்புக்கு நல்லதுதான். அரை லிட்டர்னா குடிக்கவோ அது மாதிரி கிடையாது. என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பருப்பு வேக போல அந்த டைம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அதுல விளக்கணை விடுவேன். அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு விளக்கணை விட்டுக்கலாம். ஆட்கள் இப்ப நம்ம எவ்வளவு பேருக்கு சமைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விடக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வயிறு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம தொப்புள்ள விட்டுட்டு மேல வந்து ஈர துணி போட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விளக்கணை வந்து நல்லது அப்படின்றதுனால கொட்டமுத்து ஆமணுக்கு விதை இருக்குல்ல, அதுவும் வந்து நல்லதுதான். அதுல இருந்துதான் வந்து அந்த விளக்கணை எடுக்கிறாங்க சரிங்களா. அது எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இதுதான் அது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு பிளாக் போட்டிருந்தேன். அந்த பிளாக்ல வந்து நான் பழைய வீட்டுல நான் குடியிருந்தேன்ல, அந்த வீடை வந்து நான் உங்களுக்கு பிளாக்ல ஷூட் பண்ணி நான் காமிச்சிருந்தேன். சோ அங்கிருந்து தான் நான் இது வந்து பறிச்சுட்டு வந்தேன், ஏன்னா இங்க வந்து எனக்கு கிடைக்கலது. சோ பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மரம், பப்பாளி மரம் இருக்குல்ல, பாக்குறதுக்கு அந்த மாதிரி அதோட இலைகள் இருக்கும். பச்சை கலர்ல இது வந்து நல்லா காய்க்கும். இது வந்து மரத்திலேயே கொஞ்ச நாள்ல வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதை பிடுங்கிட்டு நம்ம வந்து வெயில வந்து போட்டுடணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுலயே வந்து நல்லா இது மாதிரி வந்து இது மாதிரி கொஞ்சம் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெயில போட்டு நல்லா ட்ரையா காஞ்சிரும். அதுக்கப்புறம் இதுல உள்ள எடுத்த விதைகள் எடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி இருக்கும். இது மாதிரிதான் இருக்கும். இதை வந்து மேல உள்ள தோலை எடுத்துட்டு நம்ம ஒயிட் கலர்ல வரும், அதைதான் வந்து மாவுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுதான் வந்து விளக்கணையா நமக்கு கிடைக்குது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கே நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, சுத்தமான ஆமணக்கு விதையில எடுக்கப்பட்ட விளக்கணை தானு பார்த்து தரமான விளக்கணையா வாங்கி வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்க. வேற எதுக்கெல்லாம் நான் விளக்கணை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, கத்திரிக்காய் இருக்குல்ல, அது வந்து ஃப்ரை பண்ணும்போது கம்பல்சரி இந்த விளக்கணை சேர்த்து தான் ஃப்ரை பண்ணுவேன். சோ கண்டிப்பா விளக்கெண்ணெய் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணுவோம். அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, விளக்கெண்ணெய் வந்து அரிப்பு பிப்பு சொறி இது மாதிரி சொரியாசிஸ் இது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட, நம்ம அதை எடுத்துக்கும் போது அது நம்ம உடம்புல போய் நமக்கு அது அதோட இது வந்து எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரியான ப்ராப்ளம் வராம பாதுகாக்கும். சோ அதுக்காக வந்து கத்திரிக்காய் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பிப்பு அரிப்பா அவங்க எல்லாம் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து நம்ம வந்து சப்போஸ் நம்ம யூஸ் பண்றோம், நமக்கு ஒரு வண்டு கடிச்சிருக்கலாம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டு கடி இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று கடிச்சிருக்கலாம், அது வந்து நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அந்த கத்திரிக்காய் சாப்பிடும்போது அப்படியே நமக்கு எடுத்து கொடுத்து அது வந்து அப்படியே வந்து நமக்கு ஸ்கின்ல அலர்ஜி மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களா, அது மாதிரிலாம் வராம இருக்கிறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கத்திரிக்காயில ஃப்ரை பண்ணும்போது விளக்கெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதனால வந்து நான் சேர்ப்பேன். சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே விளக்கெண்ணெய் சேர்ப்போம். அது மட்டும் இல்லாம மீன் குழம்பு புளி குழம்புக்கு எல்லாமே வந்து விளக்கெண்ணெய் சேர்த்து செய்யறப்போ ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் தாளிக்கும் போது. சோ இதுக்கெல்லாமே நான் விளக்கெண்ணெய் கண்டிப்பா யூஸ் பண்ணேன். ரொம்ப கிடையாது, ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சரிங்களா. இது வந்து மாசம் ஃபுல்லாவே எடுத்துக்கும் போது அதிகபட்சம் ஒரு அரை லிட்டருக்குள்ள எனக்கு தேவைப்படும். மேக்சிமம் அரை லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியா கூட தேவைப்படும், சில நேரங்கள் அரை லிட்டர் சரியா போயிடும். சோ இதுக்காக எல்லாம் தான் வந்து விளக்கெண்ணெய் தேவைப்படுது. வேற எதுக்கெல்லாம் விளக்கெண்ணெய் தேவைப்படும் நல்லது அப்படின்னு பாக்கலாமா. சொறி சிறங்கு சுளுக்கு அதுக்கப்புறம் பாதை வெறிப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலில் வந்து முட்டி கால் வலி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மூட்டு வலி எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க அதை அப்ளை பண்ணீங்கன்னா, அதாவது முட்டி வலி வந்து மூட்டு வலி முட்டி வலின்னு சொல்ல எல்லாமே ஒண்ணுதான். அது எதனால ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு பாத்தோம்னா, நம்ம அந்த போன்ல உள்ள பசை வந்து கொஞ்சம் கம்மியாகும் போது நமக்கு வலி ஏற்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த போன்ஸ் வந்து தேயும் போது கொஞ்ச நாள் ஆக ஏஜ் ஆக தேயும் போது அந்த இடம் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். சோ அப்போ வந்து அந்த எலும்பு வந்து ட்ரை ஆகும் போது நமக்கு வலி ஏற்படுது. நம்ம நடக்கும் போது இது பண்ணுவோம் வலி ஏற்படுது. அப்போ வந்து நீங்க விளக்கெண்ணெய், அதாவது நார்மலா வந்து ஒரு சுருக்கிக்கிச்சுன்னா நல்லெண்ணெய் தேய்ப்பாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. விளக்கெண்ணெயுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு மருந்து தான். நீங்க அதையும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் ரொம்ப பிசு பிசுப்பா இருக்கனால அதிகபட்சம் அதை வந்து எல்லாமே தவிர்க்கிறாங்க. ஆனா அதை அப்ளை பண்ணும்போது முட்டி வலி ரொம்ப சீக்கிரமே குணமாகும் சரிங்களா. இது மட்டும் இல்லாம நம்ம ஹேருக்கு தேங்காய் எண்ணெய் கூட வந்து விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும்னா, அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் விளக்கெண்ணெய் கலந்துட்டு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது முடி ரொம்ப நல்லா சூப்பரா வளரும். அதே மாதிரி மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல முடி வந்து நல்லா கருப்பா பிளாக்கா நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு செம்பட்டையா இருக்கும், இலை நிறம் வரும், இதெல்லாம் இல்லாம நல்லா பிளாக்கா வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து கருவளையம் இருக்கு அப்படின்னா கூட அதுல வந்து லைட்டா மஞ்சத்தூள் கலந்து விளக்கெண்ணையோட தடவிட்டு வரும்போது நம்ம கருவளையம் சரியாகும். ஏன்னா அது அவ்வளவு குளிர்ச்சி இருக்கு, ஹீட்னாலதான் நமக்கு கருவளையம் வருது. நிறைய வந்து இப்ப இருக்கவங்களாம் கம்ப்யூட்டர் பாக்குறதுனால மொபைல் பாக்குறதுனால அந்த ஹீட் வந்து காரணத்தாலதான் நமக்கு அது மாதிரி வருது, தூக்கம் முழிக்கிறது அது மாதிரி. அது மாதிரி இருக்கும்போது விளக்கெண்ணெயில கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி தடணும் அப்படின்னா சூப்பரா வந்து சரியாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பூர்வம் ஐப்ரோ வந்து சரியா வளரல அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கா இருக்கட்டும், மீசை வந்து சில பேருக்கு சரியா வளராது ஜென்ஸுக்கெல்லாம், அவங்களுக்கு எல்லாம் வந்து அது அப்ளை பண்ணிட்டு வரும்போது ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கின் மாய்ஸ்சரைசர், ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்கின்னுக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாக்
டாட்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும்போது நைட் நீங்க தூங்கும்போது லைட்டா அப்ளை பண்ணிட்டு நீங்க படுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும். சோ இவ்ளோ மருத்துவ குணம் வாய்ந்த இந்த விளக்கெண்ணெய் எவ்வளவு பேர் இதை சாப்பிடக்கூடாதுலாம் பேசுனீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்சீவா இருக்கவங்க ஃபீட் பண்றவங்க இதை எடுத்துக்கவே கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கன்சீவா இருக்கவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மாசத்துல 9 மாசத்துல எல்லாம் கொடுக்கும் போது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 100% நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்படியே வந்து இதை பிடிக்க கொடுப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க நம்ம வயிற்று வந்து கிளீன் பண்றதுக்கு, டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஒரு மருந்தா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து டேப்லெட்ஸ் அது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மந்த்துக்கு ஒருக்க விளக்கெண்ணெய் வந்து எடுத்துட்டு அதை வந்து வயிறு கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தீங்க, என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இது வந்து நம்ம சாப்பிட்டா வந்து வயிறு கலக்கி விட்டுருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம எந்த பொருளை எப்படி சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது செயல்படும் சரிங்களா. நம்ம வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்ல நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு நல்ல வந்து மோஷன் ப்ராப்ளம் இல்லாம பாத்துக்கும். அதுக்கப்புறம் மாவோட கலந்து நம்ம சாப்பிடும் போது மாவுக்கு வந்து அந்த இட்லி வந்து பிசுபிசுத்தன்மை இல்லாம இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத வந்துட்டு வேற இந்த நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காய் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும். இதோடைய செயல்பாடு வந்து ஒவ்வொரு இதுலயும் நம்ம கலக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இதோடைய செயல்பாடு மாறும், செயல்பாடு திறன் வந்து மாறுபடும் சரிங்களா. இப்போ நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைக்கு தடவுனா முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்றோம். அதுக்காக நம்ம உணவுல எடுத்துக்காம இருக்கோமா? உணவுல எடுத்துக்கிட்டா நம்ம வயிற்றுக்குள்ள முடி வளரும்னு அர்த்தமா? அப்படி கிடையாது இல்ல. அது மாதிரிதான் ஒவ்வொரு பொருளும் எங்கெங்க நம்ம அதை அப்ளை பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய செயல்பாடு திறன் மாறும் சரிங்களா. அதனால இது வந்து விளையாட்டாவோ சாதாரணமாவோ எடுத்துக்காதீங்க. உண்மையிலுமே விளக்கெண்ணெய் வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு சாய்ஸ். இதை வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து இதுல பிசுபிசுப்புத்தன்மை அதிகமா இருக்கு. கையில பட்டுச்சுன்னா அது போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஷோப் போட்டு வாஷ் பண்ணாலே கிளீனா போயிடும். அப்படி உங்களுக்கு போகல அப்படின்னா அரிசி மாவு இருக்குல்ல லைட்டா கையில லைட்டா அப்ளை பண்ணிட்டு டஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா போயிடும் சரிங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்றேன். இது வந்து எல்லாத்துக்குமே காமனா யூஸ் பண்ணலாம், பட் பிரெக்னன்சி லேடிஸ் மட்டும் இதை தவிர்த்துக்கிறது நல்லது. என்ன காரணம்னா வயிற்று வந்து குழந்தை இருக்கு அப்படின்றதுனால. இது ரொம்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தொப்பில் இருக்குல்ல, தொப்பில வந்து ஒரு சொட்டு அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒருக்க 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க அது மாதிரி வந்து விட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா, நைட்டு தூங்க போகும்போது அது மாதிரி விட்டோம் அப்படின்னா நிறைய நிறைய ப்ராப்ளம்க்கு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம தொப்பில தான் வந்து 70,000 நரம்புகள் வந்து பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம தொப்புல சுத்தி 70,000 நரம்புகள் வந்து பின்னப்பட்டிருக்கு. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா கணையத்துல வந்து ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம அது மாதிரி தொப்புல விளக்கெண்ணெய் விட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நான் இப்ப சொல்றது எல்லாமே வந்து நீங்க இதை மட்டும் பண்ணுங்க இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இது வந்து ஒரு ஹோம் ரெமெடி அவ்வளவுதான். நீங்க வந்து டாக்டரை செக்அப் பண்ணாம டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நீங்க இந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. டாக்டர் கன்சல்ட் பண்றது அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் வீட்டுல வந்து நீங்க ஒரு ஹோம் ரெமெடியா இதையும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பிரெக்னன்சியா இருக்கவங்க மட்டும் இந்த தொப்பில வைக்கிறது மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது பயங்கரமான குளிர்ச்சி அப்படின்றனால குழந்தை வயிற்றுக்குள்ள உள்ள குழந்தைக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கு அது மாதிரியான சின்ன சின்ன சான்சஸ் இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அவாய்ட் பண்ணிக்க சொல்றோம். இது வந்து வேற எந்த வகையிலுமே வந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு எந்த இதுல எதுவுமே கிடையாது. ஸோ அதனால வந்து பிரெக்னன்சி லேடிஸை தவிர வேற எல்லாருமே இந்த ஒரு விஷயங்களை தாராளமா ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா. ஓகே, நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் விளக்கணும்னு சொல்லி திச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதோடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்க இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு குட்டியா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் பண்ணோம் உங்களுக்கு தவறாமல் அப்படி விஷயம் செய்யறேன். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை.